ஹாப்பி தீபாவளி நண்பா. ஹலோ வணக்கம், நான் உங்கள் எம்கே பிரபு. ஸோ நம்ம பள்ளிப்பாளையம் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசன் வந்துருச்சு. தீபாவளியெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மூணு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸ்வீட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவுளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாசு. மேக்ஸிமம் பட்டாசுலையும் ஜவுளிலையும் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம பள்ளிப்பாளையத்திலே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நிறைய ஸ்வீட்ஸ் செய்யக்கூடிய இடங்கள் இருந்தாலுமே இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேராகவும் கொஞ்சம் வந்து ஒரு பிராண்டடாகவும் கொண்டு போகக்கூடிய நலம் ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணிட்டுருக்கான்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி விஷயங்கள் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பேக்ரவுண்டில் கூட பார்க்கலாம். தீபாவளி ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிக்கான நிறைய ஸ்வீட்ஸ் வகைகள், கார வகைகள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு கடைசி வரை ஸ்கிப்லாம் வச்சு பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட்டான வீடியோ தான், ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்காது. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு பரவாயில்லையாம, ஒரு ஷார்ட் டைமில் இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளும் இந்த வீடியோ மூலமாக வருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ கிளப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் கடைக்குள்ளே வந்தோம். நம்ம கூட நம்ம நண்பர் இருக்கார், அவர்கிட்ட இன்னும் விரிவான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் பேருங்கண்ணா கார்த்திக். கார்த்திக், இப்போ நம்ம கடையோட லொக்கேஷன் எங்கேண்ணா இருக்குது? நம்மளது பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரகாரம் ஆர்வி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் அப்படியே இருக்குது, பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுடைய ஒர்க்கு ப்ரொஃபஷனல் அதனால வேறு ஏதாவது வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறோமா? நம்மளது ஃப்ரெஷ் மில்க்குங்க. ஓகே. டெய்லியும் ஃப்ரெஷ் மில்க்கு கலெக்ட் பண்ணி ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி அப்படியே டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 2.5 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கும். இப்போ 2 வருஷமும் வந்து ஸ்வீட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. லாஸ்ட் இயர் வந்து ஒரு 600 kg பக்கம் பண்ணோம். இப்போ வந்து ஒரு 2500 கிலோ பக்கம் ப்ரொடக்ஷன் எடுத்து போயிட்டு வெளியே அனுப்பிட்டு இருக்கோம். இந்த வாட்டி கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுற மாதிரி தெரியுது. ஆமாம் ஆமாங்க. Okay. நான் போன வருஷம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால சரியான ஒரு கைட்லைன்ஸ் இல்லை. இந்த டைம் வந்து அந்த போன வருஷம் பண்ண அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி அதோட குவாலிட்டியாகவும், ஸோ மாஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியூர்லேருந்து எல்லாம் வர வச்சு பக்காவாக போட்டு ஆர்டர் பேசிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த டைமுக்கு தீபாவளி ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ ஏதோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பக்காவாக அவங்களோட கஸ்டமர்ஸுக்கோ இல்லை அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கோ வந்து தெளிவான ஒரு ஸ்வீட்டை கொடுக்கணும், அதுக்கு நம்ம ஊருக்குள்ள நம்மனாலேயே ஒரு ப்ரொடக்ஷனை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானில் பண்ணோம். நிறைய புக்கிங் போயிட்டுருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிராண்டட் மாதிரிலாம் க்ரியேட் பண்ண மாட்டாங்க, ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் உங்களோட ப்ளக்ஸ்லையும் சரி உங்களுடைய அந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு சில பெரிய பிராண்டட்லாம் இருக்கும்ல, அதை ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே ஒரு லைன் வந்தது. இதை தொலைநோக்கு திட்டமாவில் என்ன ஐடியாவில் பண்ணியிருக்கீங்க இது? ஆக்சுவலாக லாங் டேர்ம் விஷனுக்காக தான் இதை வச்சுருக்கோம். ஓகே. ஏன்னா இப்போ இந்த விஷயம் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்தளவுக்கு ஒரு செட்டப் போட்டு பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு பிராண்டட் ஐட்டம் 450 ரூபாய்க்கு ஒரு கிலோ ஸ்வீட்ஸ் நம்ம புக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதே குவாலிட்டியில் நம்ம ஊருக்குள்ளே நம்மளாலே அதே தரத்தில் நாமளும் உருவாக்கி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் இங்கே பண்ணி காட்டியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கம்மியான ரேட்ல அதிக குவாலிட்டி என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கறத மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்ணிருக்கோம். ஒரு சின்ன எசன்ஸ் கலக்காம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம நேச்சுரலாவே நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா நாம கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க குழந்தைங்களுக்கு கூட தாராளமா நம்பி கொடுக்கலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. இப்போ நம்ம கிட்ட என்னென்ன கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்வீட்ஸ்ல? என்னென்ன பண்றோம் ஸ்வீட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 வெரைட்டிஸ் இருக்கு. மில்க் ஐட்டம்ஸ்ல வந்து ஒரு 4-5 ஐட்டம்ஸ் பக்கம் போடுறாங்க. நார் ஆர்டினரியில் வந்து ஒரு 6 ஐட்டம்ஸ் பக்கம் போடுறாங்க. ஸ்பெஷலாக மிக்சர் போடுறாங்க. ஓகே. இது இந்த ஐட்டம்ஸ் தான் இப்போ நம்மகிட்ட. இப்போ காரமில் வந்து என்ன மிக்சர் இருக்குது? காரத்தில் மிக்சர் மட்டும்தான் போடுது, அடிஷ்னலாக வேறு எதுவும் பண்ணலை. ஸ்வீட்ஸில் வேணால் ஒரு 11-12 ஐட்டம்ஸ் பக்கம் ஸ்வீட்ஸில் அதிகமாக பண்ணுறோம். ஆமாங்க. ஓகே. இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ரேட் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு 350, அது 350 பல்க் ஆர்டர்னா அதுலேருந்து இன்னும் கம்மி பண்ணுற அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. லைவ் சேல் பார்த்தீங்கன்னா 380 வரைக்குமே போயிட்டுருக்கு.
ஸோ வர்றாங்க ஒரு ஒரு கிலோ அரை கிலோ அப்படிங்கிறப்போ 380 வரைக்குமே அது ஸ்பெஷல்னால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஆர்டினரி ஸ்வீட்னா ஒரு 340-350 கூட வரும். புக்கிங் அப்படிங்கிறப்போ மிச்சர் ஒரு கிலோ ஸ்வீட் ஒரு கிலோ அப்படின்னு புக் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலாக அதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு கோவாவில் செய்கிற ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸாகவும் எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறோம். ஸோ அதனால் ரேட் வைஸும் கம்மியாகவும் இருக்கும், புக்கிங் பண்ணுறவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம ஆர்டர் கொடுக்கலாம் அது பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு இந்த வீடியோ போட்டுருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து போடும்போது அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் ஒரு கணக்கு இருக்கும், எப்போ ஆர்டர் கொடுக்குறது, ஏன்னா நம்ம தீபாவளி ஒட்டி தான் பண்ணுறோம். அது கொஞ்சம் ப்ராப்பராக சொன்னால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ இந்த வருஷம் மட்டும் பார்க்க போகல, என்ன பார்த்துட்டு தான் இருக்க பார்க்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, வாங்கலை நலம் ஸ்வீட்ஸ்லேருந்து ஒரு சாம்பிள் மட்டும் பாருங்கள் ஓகேங்களா. இந்த வாட்டி மிஸ் பண்ணாலும் அடுத்த வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக. எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் பண்ண முடியும். இந்த வருஷம் டைம் அவ்வளோ, நாங்கள் ரெண்டாந்தேதியோட புக்கிங் க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா மூணாந்தேதி அதுக்கப்புறமே எல்லாம் நாலாந்தேதி தீபாவளி. ஸோ மூணாந்தேதியெலாம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமே நலம் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது தீபாவளிக்கு அப்புறமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், ரெகுலராகவே பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து தீபாவளிக்கு எந்த அளவுக்கு நாங்கள் சரியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அப்புறம் தான் தெரியும் மாறும். ஆனால் வருஷ வருஷம் எங்களோட இந்த விஷயம் வந்து கரெக்டாக பண்ணுவோம். நீங்கள் நலம் ஸ்வீட்ஸு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பள்ளிப்படத்தில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆமாம், அப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். என்ன நல்லபடியாக பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஓகே வாய்ப்பு. ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வீட்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம், சட்டுன்னு அவன் நினைக்கக்கூடிய விஷயம். நாங்கள் கேள்விப்பட அப்படி தான் சொன்னாங்க, ஒரு பக்கம் இருந்து வாங்கி அப்படியே கைமாற்றி விட்றலான்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. உங்களோட பிஸ்னஸ் லைன் பார்த்தீங்கன்னா பால் சர்வீஸ், உங்களுக்கு சம்மந்தமே படாத ஒரு தொழில் அப்படிங்கும் போது இதை நீங்கள் செய்யணுங்கிற ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சு, மெனக்கடல் அதிகம், இது எப்படி உங்களுக்கு சாத்தியப்படுச்சு? ஒரு பிராண்டை ஒரு பேர் மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளோ பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஏன் நம்ம ஊருக்கு இப்போ நம்ம பள்ளிப்பாளையத்துக்குள்ளே பிராண்டட் ஸ்வீட்ஸ்னு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட எந்த ஒரு ஸ்வீட்ஸும் சொல்ல முடியாது. இப்போது இப்போ நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற பிராண்டடான ஐட்டம்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள்லாம் சொல்லணும்னா, ரவி ஸ்டைலரிங்கும் ஒரு இன்னொரு ஒரு அஞ்சாறு பேர் முக்கியமான ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாமே ஓகே இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்த்தாங்க. யார் யாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், நம்ம ஏரியா பசங்க நல்லா பண்ணுறானுங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்புகிறாங்க. ஆல்ரெடி ஃப்ரெஷ் மில்க் அப்படிங்கிறதுக்கு நிறைய அங்கீகாரம் கொடுத்து வச்சுருக்காங்க அவங்க, கண்டிப்பாக அதை நல்லா பண்ணுறாங்க, அடுத்த விஷயத்தையும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை ஒரு சின்ன முயற்சி தான் எடுத்தோம், ஆனால் அதுக்கு மிகப்பெரிய பிரதிபலன் கொடுத்தாங்க. அதோட விளைவுகளாக இப்போ இந்த வருஷம் 2500 கிலோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதை இன்னும் அடுத்தடுத்த வருஷங்களில் பெருசாக ஒரு பிராண்டாக நலம் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட கணக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக உங்களோட வந்து சேர்த்துவோம். அவ்வளோ ஓகே.